ஆத்மா ஒரு மனுஷன் கர்த்தர் தெரிந்து கொள்ள மாட்டார். உடைக்கப்பட்டவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அவன்தான் தேவனிடத்தில் அன்பு கூறுவான். ஏமேன். எந்த அளவு நெருக்கப்படுறோமோ, வேதனைப்படுறோமோ, அவமானப்படுத்தப்படுறோமோ, நிந்திக்கப்படுறோமோ, அந்த அளவு அவன் தேவனிடத்தில் அன்பு வைத்திருந்தான். அவர் நம் தகப்பன். ஆமென். ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். நம் தகப்பன் அவர். மேன்மை பாராட்டுங்க. ஆண்டவர் தாவீது குறித்து சாட்சி கொடுக்கிறார். தாவீது உரிமை கொள்ற, என் பிதா, என் கண்மலை, நான் நம்பி இருக்கிறவர், என் தேவன். கர்த்தர் உரிமை பாராட்டும். இன்னைக்கு எதுக்கெல்லாம் உரிமை பாராட்டுறோம்? தேவனுக்காக உரிமை பாராட்டுறீங்களா? யோசித்து பாருங்க. உலகத்துக்காக உரிமை பாராட்டுறோம், சொந்தங்களுக்காக உரிமை பாராட்டுறோம், உலக அன்புக்காக உரிமை பாராட்டுகிறோம். தேவனிடத்துல உரிமை பாராட்டு, என் அப்பான்னு சொல்லு. ஆமென். உரிமை பாராட்டு, பிடித்துக்கோ, கைவிட மாட்டா. வைராக்கியமாயிரு. பரலோகம் உன்னை நோக்கி பார்வி. யோசித்து பாருங்க. ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவனா? இல்ல. ஆனா அவர் சொல்ற, நான் பொய் சொல்ல மாட்டேன். அவனுக்கு எப்படி ஒரு தேவன் பாருங்க, எப்படி ஒரு தகப்பன் பாருங்க. கரங்களை தட்டி, இந்த தேவத்தை தான் நீங்களும் நான் ஆராதிக்கிறோம், என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிடுறாராம். யோசித்து பாருங்க. அவர் சொன்னாலே அது அப்படி நடக்கும். மாற்றம் இருக்குமா? தேவன் சொன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆனா அவர் சொல்றாரு, என் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் ஆணையிடுறேன், என் பரிசுத்தத்தின் பேரில். வா. இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். விட்டுறாதீங்க. ஆண்டவர் ஒரு நாள் உரிமை உள்ள உரிமை பாராட்டு. என் அப்பா நீர். உம்ம விட மாட்டேன். அப்பா சொல்லு ஆண்டவரை பார். என் தகப்பன் நீர் தான் ஆண்டவரே. தாவீதை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்த மாதிரி உனக்கும் ஆண்டவர் நேசிவார். உன்னை குறித்தும் சாட்சி கொடுப்பார். உனக்கு அவர் போய் சொல்ல